அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு கணித பாடத்துல 4வது பாடம் வடிவியல் பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம கோணங்களின் வகைகள் பார்க்கலாம். நம்ம வந்து சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் இல்லையா கோணங்களின் வகைகள். அத வந்து ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் குறுங்கோணம். குறுங்கோணம்னா என்னது? 0 டிகிரியை விட அதிகமாகவும் 90 டிகிரியை விட குறைவாகவும் இருந்தால் அது குறுங்கோணம் அப்படினு சொல்வோம். செங்கோணம்னா என்ன? கரெக்ட்டா 90 டிகிரி இருந்ததுனா அது வந்து செங்கோணம். அடுத்து விரிகோணம்னா என்ன? 90 டிகிரியை விட அதிகமாகவும் 180 டிகிரியை விட குறைவாகவும் இருந்தால் அது விரிகோணம். அடுத்து நேர்கோணம்னா கரெக்ட்டா 180 டிகிரி இருந்ததுனா அத நாம நேர்கோணம்னு சொல்வோம். பின் வளைவு கோணம் அப்படினா என்ன? 180 டிகிரியை விட அதிகமாகவும் 360 டிகிரியை விட குறைவாகவும் இருந்தால் அது பின்வளைவு கோணம். அடுத்து நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள்னா என்ன? இரண்டு கோணங்கள் இருக்கு. ஒன்னு 50 டிகிரி, இன்னொன்னு 40 டிகிரினு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கோணங்களை நம்ம கூட்டுறோம். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி. அப்படி இருந்ததுனா அவை நிரப்பு கோணங்கள். அடுத்து மிகை நிரப்பு கோணங்கள்னா என்ன? இரண்டு கோணங்கள் இருக்கு. ஒன்னு 70 டிகிரி, இன்னொன்னு 110 டிகிரி இருக்கு. இந்த ரெண்டு கோணங்களை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அப்படி கிடைச்சுச்சுனா அவை மிகை நிரப்பு கோணங்கள். அடுத்து அடுத்துள்ள கோணங்கள் அப்படினா என்னன்னா, இப்போ ஓங்கிறது ஒரு பொதுவான புள்ளி. இரண்டு கதிர்கள் வெவ்வேறு திசையில செல்லுது. ஓஏன்னு ஒரு கதிர், ஓபின்னு ஒரு கதிர். ரெண்டு கதிர்களும் வெவ்வேறு திசையில செல்லுது. இந்த ஓங்கிற பொதுவான புள்ளியில இருந்து ஒரு பொதுவான கதிர் போகுது. அது ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அடுத்துள்ள கோணங்கள். அடுத்து நேரிய கோண ஜோடிகள் அப்படின்னா, இப்போ ஒரு நேர்கோடு இருக்கு. அந்த நேர்கோட்டு மேல ஒரு கதிர் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஏற்படுத்தக்கூடிய கோணத்தோட கூடுதல் என்ன அப்படின்னா, அது ஏற்படுத்தக்கூடிய அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அதை நேரிய கோண ஜோடிகள் அப்படின்னு சொல்வோம். என்ன கோண அளவு இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கோணத்தையும் நம்ம கூட்டும் போது 180 டிகிரி கிடைச்சதுன்னா அது என்ன கோணங்கள்? நேரிய கோணங்கள் அப்படின்னு சொல்வோம். அடுத்தது குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு என்னன்னா, இப்போ ஏங்கிற ஒரு கோடு இருக்கு, அந்த கோட்டை பீங்கிற ஒரு கோடு வெட்டுதுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய கோணத்துக்கு பேர் குத்தெதிர் கோணங்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் எத்தனை கோணங்களை உருவாக்கியிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4 கோணங்களை உருவாக்கியிருக்கா. ஸோ இதில் குத்தெதிர் கோணங்கள் சமம். அதாவது இந்த கோணம் 1, அதுக்கு எதிராக இருக்கிறது என்ன? 3. இந்த ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும். அதே மாதிரி கோணம் 2, கோணம் 4 சமமாக இருக்கும். ஸோ இதுதான் குத்தெதிர் கோணங்கள் சமம். இப்போ நிரப்பு கோணங்கள் அப்படின்னா, இரண்டு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை நிரப்பு கோணங்கள். அது எந்த கோண அளவாக வேணாலும் இருக்கலாம். இரண்டு கோணங்களை நம்ம கூட்டும் போது அதோட கூடுதல் 90 டிகிரி வந்ததுன்னா அது நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணங்கள்னா, இரண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அவை மிகை நிரப்பு கோணங்கள். இப்போ மிகை நிரப்பு கோணங்களுக்கும் நேரிய கோணங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகை நிரப்பு கோணங்களில் ஏதாவது ரெண்டு கோண அளவை கூட்டும் போது நமக்கு 180 டிகிரி வரணும். அப்படி இருந்ததுன்னா அது மிகை நிரப்பு கோணங்கள். நேரிய கோணங்கள் அப்படின்னு என்னென்னா, ஒரு நேர்கோடு, நேர்கோட்டில் இருக்கிற அடுத்துள்ள கோணங்களோட கூடுதல், ஒரே நேர்கோட்டில் அமைந்த அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி கிடைச்சிச்சுன்னா அது நேரிய கோணங்கள் அப்படின்னு சொல்வோம். அடுத்தது நம்ம குறுக்கு வெட்டி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறுக்கு வெட்டி. இந்த குறுக்கு வெட்டி அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து பயிற்சி கணக்கெல்லாம் நம்ம போடணும். இப்போ குறுக்கு வெட்டினா என்ன அப்படின்னா, இது என்ன கோடுகள்னு சொல்லுவோம். இதை இது வந்து இணை கோடுகள் இல்லையா, அதாவது இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், இணை கோடுகள். அதை வந்து ஒரு கோடை வெட்டும்போது, வெவ்வேறு புள்ளியில் வெட்டும்போது எத்தனை கோணங்களை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 கோணங்களை உருவாக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8 8 கோணங்களை உருவாக்குது. அதாவது ஒரு இணைக்கோட்டை ஒரு கோடு வெட்டுது அப்படின்னா, வெவ்வேறு புள்ளியில் வெட்டுச்சுன்னா
அதுக்கு பேர் குறுக்கு வெட்டி. அது எத்தனை கோணங்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கோணங்களை உருவாக்கும். அந்த கோணங்களை நம்ம எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒத்த கோணங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் வந்து சமமாக இருக்கும். எதை நம்ம ஒத்த கோணங்கள்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பாருங்கள், இது தனியாக ஒரு எக்ஸு, அதே மாதிரி இங்கே கீழே இது தனியாக ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. அதில் இந்த எக்ஸில் பாருங்கள், இந்த ஒன்றுங்கிற இடத்துல இந்த எக்ஸில் என்ன நம்பர் இருக்குது? 5. அப்போ இந்த 1 5 என்னது? ஒத்த கோணங்கள், சமமாக இருக்கும். இங்கே எத்தனை டிகிரி இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 2. இந்த எக்ஸில் இங்கே என்ன இருக்குது? 6. அப்போது 2 6 சமமாக இருக்கும். இங்கே என்ன கோண அளவு இருக்கோ அதே கோண அளவு தான் இங்கே இருக்கும். அடுத்தது 3. 3ங்கிறது எது என்ன கோண அளவுக்கு சமமாக இருக்கும்? 7. அடுத்தது 4ங்கிற கோண அளவு இங்கே? 8. ஸோ இங்கே 4ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருக்கோ அதே அளவு தான் 8ங்கிற இடத்துலையும் இருக்கும். ஸோ இதுதான் ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் வந்து சமமாக இருக்கும். அடுத்தது வந்து 1 விட்ட உள்கோணங்கள். 1 விட்ட உள்கோணங்கள்னா எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 விட்ட உள்கோணங்கள் சமமாக இருக்கும். ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த உள்கோணங்கள் சொல்லியாச்சு. அப்போ உள்ளுக்குள்ள எத்தனை கோண அளவு இருக்குது? 4 கோண அளவு இருக்குது. 1 விட்ட உள்கோணங்கள்னா இப்போ இந்த ஜெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெட்டு மாதிரி. ஸோ இதில் இங்கே 4 இருக்கா, இங்கே என்ன இருக்குது? 6. அப்போது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜெட்லாம். அது எங்கேனாலும் சரி, இந்த கோண அளவும் இந்த கோண அளவும் அதே மாதிரி இதில் இதுவும் இதுவும் சமம். இப்போ இதில் என்ன இருக்கீங்க? 4. அதுவும் எதுவும் சமம்? 6. ஸோ இந்த 4ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருந்தாலும் அது இந்த 6ங்கிற இடத்துல இருக்கிற கோண அளவுக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஜோடி எது? கோணம் 3ம் கோணம் 5ம். ஸோ இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கிறது. 1 விட்ட உள்கோணங்கள் சமம். அடுத்தது இதே மாதிரி 1 விட்ட வெளிக்கோணங்கள் பார்க்கலாம். 1 விட்ட வெளிக்கோணங்கள் அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சமமாக இருக்கும். ஸோ வெளிக்கோணங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் இருக்கிற கோணங்கள். ஸோ எது வெளியில் இருக்கிற கோணங்கள்? இந்த 1ங்கிற கோணம் வெளியில் இருக்குது, 2 7 8 இந்த 4 கோணங்களும் வெளியில் இருக்கிற கோணங்கள். அதில் இந்த கோணம் 1 அப்படிங்கிற கோணத்துக்கு எது சமமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7. அப்போது கோணம் 1 7 சமமாக இருக்கும். 1ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருக்கோ அதே அளவு தான் இங்கே 7ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருந்தாலும் அது சமமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஜோடி எது? 2 8. ஸோ இதுதான் வந்து 1 விட்ட வெளிக்கோணங்கள் சமம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே பக்கத்தில் அமைந்த உள்கோணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஒரே பக்கத்தில் அமைந்த உள்கோணங்கள். ஸோ உள்கோணங்கள்னால் நமக்கு தெரியும் அந்த 4 கோணங்கள் தான். அதில் ஒரே பக்கத்தில் இருக்கிறது எதுன்னு பாருங்கள், அதுக்கு வந்து இந்த பா ஷேப் ஞாபகம் வச்சுக்கலாம் நாங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 4 இங்கே 5. ஸோ அந்த 4ம் 5ம் கோணம் என்ன அளவு இருக்கோ, அதாவது அந்த 4 5 கூட்டக்கூடாது, அந்த 4ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருக்கோ, 5ங்கிற இடத்துல என்ன கோண அளவு இருக்கோ, அந்த ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா எத்தனை டிகிரி கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைட் பாருங்கள், உள்கோணங்கள்ல இன்னொரு ஜோடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 6 அதை கூட்டினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள். ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள்னால் எது? இந்த 1 8. ஸோ அந்த ரெண்டை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அதே மாதிரி இந்த சைடு 2 7 ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்கள், அதை கூட்டும் போது நமக்கு என்ன டிகிரி கிடைக்கும்? 180 டிகிரி. இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது இதை வச்சு நம்ம ஒரு சம் போடலாம். இப்போ குறுக்கு வெட்டி பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு இந்த சம் பார்க்கலாம். படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணையினில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபி சிடி, அது ரெண்டும் என்னன்னு சொல்கிறாங்க? இணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஏபி சிடிக்கு இணையாக ஒரு கோடு வரைய போகிறோம். இந்த கோடை நம்ம வரைஞ்சிக்கலாம்.
ஏபிக்கு இணையாக ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த எக்ஸுங்கிற கோணத்தை நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் இருக்கா, பா ஷேப்பில் இருக்கா. நம்ம குறுக்கு வெட்டியில் என்ன படித்தோம், என்ன பார்த்தோம், இந்த பா ஷேப்பில் இருக்கிறது என்னன்னு சொல்வோம், ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180 படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பா ஷேப் இருக்கா, அதில் ஏ 140 இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் 140 சமம் என்ன கிடைக்கும் நமக்கு, 180. இது என்ன பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கு வெட்டியில் ஒரே பக்கத்தில் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் என்னது, 180. அதை வச்சு நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இதை வச்சு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அப்போ ஏ சமம் 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 140 டிகிரி இந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும், மைனஸ் 140 டிகிரி. அப்போ கழிச்சோன்னா நமக்கு 40 டிகிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே கீழே இருக்கிறதும், இந்த இதுவும் அதே மாதிரி தான் என்னது, ஒரே பக்கத்தில் அமைந்த உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போது பி ப்ளஸ் இங்கே என்ன டிகிரி இருக்கு, 150 சமம் 180. அப்போ பி சமம் 180 மைனஸ் ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்போ நமக்கு பாருங்கள், ஏவும் பியும் கிடச்சிருச்சா. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுங்கிறது என்ன, ஏ ப்ளஸ் பி. நம்ம எக்ஸை தான் ரெண்டாக பிரித்தோம் இல்லையா. ஸோ அப்போது ஏஎஃப்லோ 40 டிகிரி ப்ளஸ் பி வந்து 30 டிகிரி. ஸோ டோட்டலாக 70 டிகிரி. ஸோ எக்ஸின் மதிப்பு என்னது, 70 டிகிரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கோணங்கள். முக்கோணம் நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, எத்தனை கோணங்கள் இருக்கும் முக்கோணத்தில், 3 கோணங்கள் இருக்கும். இப்போது இந்த முக்கோணத்தோட பிசிங்கிற பக்கத்தை நான் கொஞ்சம் நீட்டி விடுறேன். அப்போ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணத்துக்கு வெளியில் ஒரு கோணத்தை ஏற்படுத்துது. அந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோணம் ஜெட் அப்படிங்கிறது முக்கோணத்தின் வெளிக்கோணம் என்னதுங்க, ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்கிறது என்ன, கோணம் எக்ஸ் ப்ளஸ் கோணம் ஒய். அதாவது முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சம் போடலாம். ஓகே, நம்ம கணக்கு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் ஒரு பண்பை இப்போ பார்த்தோம் இல்லையா, முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அந்த பண்பை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பும் அந்த ஏபிசியோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணத்தின் வெளிக்கோணமானது, இங்கே வெளிக்கோணங்கிறது என்ன, 4x மைனஸ் 15 டிகிரி. அது எதுக்கு சமம் அப்படின்னு படித்தோம், அதோட உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம்னு படிச்சிருக்கோம் இல்லையா. உள்ளெதிர் கோணங்கள்னால் எது, எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி ப்ளஸ் 2x மைனஸ் 5 டிகிரி. இப்போது 4x மைனஸ் 15 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே 2x இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ் ஆச்சு, 3x. அடுத்தது இங்கே ப்ளஸ் 35 இருக்குது, இங்கே மைனஸ் 5 இருக்குது. அப்போ என்னாகும், 35லேருந்து 5 கழிச்சிட்டோம்னா 30. இப்போது இங்கே 4x இருக்குது, இங்கே 3x இருக்கா. எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துக்கலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு போய்க்கலாம். இப்போ 4x ப்ளஸ் 3x இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3x. சமக்குறிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும், 30 ஆல்ரெடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 15 இருக்கு இல்லையா, 15 டிகிரி இருக்குது. அது அந்த சைட் போகும்போது ப்ளஸ் 15 டிகிரின்னு ஆகிடும். இப்போ 4x-ல 3x-ஆக கழிச்சா எவ்வளோ, எக்ஸ், ஒரு எக்ஸ் கிடைக்கும் இல்லையா. அடுத்தது 30 கூட 15 கூட்டினோம்னா 45 டிகிரி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன, எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 45 டிகிரி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கோணம் ஏ கோணம் பி கோணம் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கோணம் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ சமம் எவ்வளோ, எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி. ஸோ எக்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 45 டிகிரி. 45 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும், 80 டிகிரி. அடுத்தது கோணம் பி கண்டுபிடிக்கலாம். பி என்ன, 2x
மைனஸ் 5 5 டிகிரி இப்போ இதல பாருங்க 2 அப்படியே போட்டுக்கலாம் x ஓட மதிப்பு என்ன நமக்கு கிடைச்சிருக்கு 45 டிகிரி மைனஸ் 5 டிகிரி சோ 45 2 தடவை பெருக்கணும்னா எவ்வளவு கிடைக்கும் 90 டிகிரி மைனஸ் 5 டிகிரி அப்ப கோணம் b எவ்வளவு கிடைக்கும் நமக்கு கோணம் a வந்து 80 டிகிரி கோணம் b 85 டிகிரி 90 ல இருந்து 5 கழிச்சா 85 சோ கோணம் b வந்து 85 டிகிரி அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படினா c கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படினா நாம இது பாருங்க இது ஒரு நேர் கோடு இருக்கு இல்லையா நேர் கோடு இது வந்து பாருங்க அங்க இருந்து போற ஒரு கதிர்னு வெச்சுக்கோங்க அப்ப இது ரெண்டே என்னன்னு சொல்வோம் நம்ம அடுத்துள்ள கோணங்கள் தான நம்ம சொல்லி இருக்கோம் நேர் கோணங்க நேரிய கோணங்கள் அதோட அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் என்னன்னு சொல்வோம் நேரிய கோணங்கள்ல 180 டிகிரின்னு சொல்வோம் இல்லையா அத நாம இங்க யூஸ் பண்ண போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4x 15 இதோட மதிப்பை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் 4 x ஓட மதிப்பு நம்ம இங்க கண்டுபிடிச்சது என்ன 45 டிகிரி மைனஸ் 15 டிகிரி சோ இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் 180 டிகிரி கிடைக்கும் அதல இருந்து 15 டிகிரி மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 165 டிகிரி கிடைக்கும் இப்போ பாத்தீங்கனா இப்போ நமக்கு c கண்டுபிடிச்சிரலாம் எப்படி c equal to கோணம் c equal to என்ன 180 ல இருந்து இத கழிச்சோம்னா நமக்கு கோணம் c கிடைச்சிரும் 180 ல இருந்து எதை கழிக்கணும் இந்த கோண அளவை கழிக்கணும் இல்லையா இத கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கும் அதோட அளவு எவ்வளவு 165 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோ கழிச்சா 15 டிகிரி சோ நமக்கு தேவையான அனைத்து கோண அளவுகளையும் கண்டுபிடிச்சாச்சு கோணம் a 80 கோணம் b 85 கோணம் c 15 டிகிரி அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வசம முக்கோணங்கள் சர்வம் அப்படினா என்ன எல்லாமே இல்லையா அப்ப எல்லாமே சமமா இருக்கிறது தான் இப்போ சர்வசம முக்கோணங்கள் அப்படினு சொல்லும்போது ஏதாவது ஒரு ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கறோம் அதோட பக்கங்கள் கோணங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அதாவது சமமா இருந்ததுனா அத வந்து சர்வசம முக்கோணங்கள் அப்படினு சொல்வோம் அதுக்கு வந்து சில விதிகள் வந்து இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கனா பா 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 அப்படினே என்னன்னு பாத்தீங்கனா பக்கம் 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 அதாவது இப்போ ரெண்டு முக்கோணம் நான் வரையிருக்கேன் முதல் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களும் இன்னொரு முக்கோணத்தோட மூன்று பக்கங்களுக்கு சமமாக இருந்ததுனா அது வந்து அவை இரண்டும் சர்வசம முக்கோணங்கள் இதுல வந்து நான் ஒரு லைன் போட்டுருக்கேன்ல அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த பக்கமும் சமம் இங்க ரெண்டு லைன் போட்டது இந்த ரெண்டு பக்கங்கள் சமம் மூணு லைன் போட்டது அந்த ரெண்டு பக்கங்களும் சமம் அப்படி இருந்ததுனா அவை இரண்டும் சர்வசம முக்கோணங்கள் அடுத்த விதி என்னன்னா பக்கம் கோணம் பக்கம் அப்படினா என்னன்னா இப்போ இந்த ரெண்டு பக்கங்களும் இன்னொரு முக்கோணத்தோட இந்த ரெண்டு பக்கங்களுக்கு சமமா இருக்கு அதே மாதிரி அதோட கோணமும் சமமா இருக்கு அதாவது முதல் முக்கோணத்தோட இரண்டு பக்கங்களும் அதை உள்ளடக்கிய கோணமும் மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களும் அதை உள்ளடக்கிய கோணத்திற்கு சமமாக இருந்தால் அவை சர்வசம முக்கோணங்கள் அடுத்து கோணம் பக்கம் கோணம் அப்படினா என்னன்னா இப்போ இதுல இந்த கோணம் அதே மாதிரி இந்த கோணம் இரண்டாவது முக்கோணத்துல அதே மாதிரி இந்த கோணம் இந்த பக்கம் ஒரு முக்கோணத்தோட இரண்டு கோணங்களும் அவை இணைந்த பக்கமும் மற்றொரு கோணத்தின் இரண்டு கோணங்களும் அவை இணைந்த பக்கமும் சமமாக இருந்தால் அவை சர்வசம முக்கோணம் அததான் கோணம் பக்கம் கோணம் விதிப்படி அப்படினு சொல்வோம் அடுத்து வந்து கோணம் கோணம் பக்கம் அப்படினா என்னன்னா ஒரு முக்கோணத்தோட இரண்டு கோணங்களும் மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களும் ஒத்து ஒரு பக்கமும் சமமாக இருந்ததுனா அது வந்து சர்வசம முக்கோணங்கள் அதாவது ஒரு முக்கோணத்தோட இரண்டு கோணங்களும் ஏதாவது ஒரு பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களும் ஒத்த பக்கமும் சமமாக இருந்தால் அவை சர்வசம முக்கோணங்கள் அடுத்து செங்கோணம் கர்ணம் பக்கம் செங்கோணம்னாலே நமக்கு தெரியும் இல்லையா 90 டிகிரி சோ அது செங்கோணம் ஒரு முக்கோணத்தோட செங்கோணம் இன்னொரு முக்கோணம் செங்கோண முக்கோணமா இருந்ததுனா அது சமமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி கர்ணம் ஒரு முக்கோணத்தோட கர்ணம் அதே மாதிரி மற்றொரு முக்கோணத்தோட கர்ணம் சமமா இருக்கணும் பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் சமமா இருந்ததுனா அவை சர்வசம முக்கோணங்கள்
முதல் முக்கோணத்தோட செங்கோணமும் கர்ணமும் பக்கமும் மற்றொரு முக்கோணத்தின் செங்கோணமும் கர்ணமும் பக்கமும் சமமாக இருந்ததுனா அவை சர்வசம முக்கோணங்கள் இந்த பண்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கணக்கு போடலாம் கொடுக்கப்பட்ட முக்கோண ஜோடிகள் சர்வசம முக்கோணங்களா என காண்க இல்லையெனில் சர்வசமமாக என்ன செய்ய வேண்டும் அப்படி நம்ம கிட்டயே क्वेश्चन கேக்குறாங்க இப்போ இது பாருங்க ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு இல்லையா அதாவது OBA இன்னொன்னு OCD ரெண்டு முக்கோணங்கள் இருக்கு இது ரெண்டும் சர்வசமமான்னு கேக்குறாங்க அப்படி இல்லாட்டி சர்வசமமாக என்ன நம்ம பண்ணணும் அப்படிን கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு முக்கோணத்தை எழுதிக்கலாம் OBA இன்னொன்னு என்னது முக்கோணம் OCD இந்த ரெண்டு முக்கோணமும் சர்வசமமான்னு கேக்குறாங்க இதல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோடு போட்டுருக்கு அப்படினா என்ன அர்த்தம் இந்த OAங்கற பக்கமும் ODங்கற பக்கமும் சமம் அப்படின அர்த்தம் அப்ப நம்ம அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் OA OD அடுத்து இங்க கோணம் கொடுத்திருக்காங்கல இந்த கோணமும் சமம் அப்படினு சொல்றாங்க அப்போ OBA கோணம் OBA எதுக்கு சமம் சொல்றாங்க OCD சோ இந்த ரெண்டு கோணங்களும் சமம் சொல்றாங்க இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு இதுதான் கடச்சிருக்கானா நம்ம சர்வசம முக்கோணங்கள்னா எத்தனை வரணும் மூணு கடக்கணும் இல்லையா பக்கம் 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 இல்ல பக்கம் கோணம் பக்கம் அந்த மாதிரி கடக்கணும் அப்ப நாம இது என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இதல இந்த படத்துல அப்படிን பாத்தீங்கன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படிን நம்ம ஒரு பண்பு படிச்சோம் இல்லையா இதல அதே மாதிரி குத்தெதிர் கோணம்னா எது இந்த கோணமும் சமம் சோ அப்ப அது எப்படி எழுதலாம் BOA கோணம் BOA அதுவும் எதுவும் சமம் கோணம் COD சோ ரெண்டும் சமம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு மூணு கடச்சிருக்கு அப்ப என்ன அர்த்தம் இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படின அர்த்தம் சோ இதை நாம எப்படி எழுதணும் சர்வசமம் அப்படிங்கற சிம்பல் எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா OBA அப்படிங்கற முக்கோணம் சர்வசமம் எதுக்கு OCD சோ ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த சம் இதுல பாருங்க இதுலயும் ரெண்டு முக்கோணங்கள் கொடுத்திருக்காங்க முக்கோணம் ABC இன்னொன்னு வந்து PQR சோ ரெண்டு முக்கோணங்களை நாம எடுத்துக்கிறோம் முக்கோணம் ABC இன்னொன்னு முக்கோணம் PQR இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்கள்ல நமக்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இப்போ இந்த ABC ல பாத்தீங்கன்னா ABங்கற இந்த பக்கமும் PQRங்கற முக்கோணத்துல PQங்கற பக்கமும் சமமா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த ஒரு லைன் போட்டிருந்தா அப்படினா என்ன அர்த்தம் இந்த பக்கமும் சமம்னு அர்த்தம் அப்ப AB = PQ இப்போ இங்க ஒரு கோடு போட்டதனால AB = PQ னு எழுதிட்டோம் அடுத்து இங்க பாருங்க ரெண்டு கோடு போட்டிருக்காங்க இல்லையா BC அப்படிங்கறது எந்த பக்கத்துக்கு சமம் QR அப்படிங்கற பக்கத்துக்கு சமம் இப்போ இதல பாருங்க இதல வந்து ரெண்டே ரெண்டு தான் நமக்கு கடச்சிருக்கு சர்வசம முக்கோணங்கள்னா நமக்கு மூணு வேணும் இல்லையா அப்ப இது வந்து ரெண்டே ரெண்டு தான் அவங்க கொடுத்திருக்காங்க ரெண்டே ரெண்டு தான் சமம்னு இருக்கு சோ அதனால இது என்னது இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் அல்ல சோ அத நாம எப்படி குறிச்சுக்கலாம் முக்கோணம் ABC அப்படிங்கறது முக்கோணம் PQR க்கு சர்வசமம் அல்ல இப்போ இத சர்வசமம் ஆக்கணும்னா நாம என்ன என்ன இருந்ததுன்னா நமக்கு இது சர்வசமம்னா ஏதாவது ஒரு கோணம் சமமா இருக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மூணாவது பக்கம் எப்படி இருக்கலாம் சமமா இருந்ததுன்னா இந்த இவை இரண்டும் சர்வசம முக்கோணங்கள் சோ இதே மாதிரி உங்களுக்கு பயிற்சில நிறைய சம் இருக்கும் அதெல்லாம் இதே பண்புகளை யூஸ் பண்ணி நீங்க போட்டு பாருங்க இப்போ சர்வசம முக்கோணத்துல இன்னொரு கணக்கு பார்க்கலாம் இங்க கொடுத்திருக்காங்க ரெண்டு முக்கோணமும் சர்வசமமா அப்படிን கேக்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன முக்கோணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதலாம் முக்கோணம் ABM இது ACM சோ இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணமா அப்படிን கேக்குறாங்க சோ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் பக்கம் இந்த பக்கமும் சமம் அப்படிን கொடுத்திருக்காங்க ஒரு லைன் போட்டா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு பக்கங்களும் சமம் அப்படிங்கறத அதை எழுதிக்கலாம் பக்கம் ஏபி சமம் பக்கம் ஏசி அடுத்து பாருங்க இங்க செங்கோணம் இருக்கு இல்லையா
ஸோ அதனால் இதுவும் என்னது செங்கோணம் தான். 90 டிகிரி அப்படின்னு வரும்போது இந்த பக்கமும் என்ன இருக்கும், 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ அதை எழுதிக்கலாம், கோணம் ஏஎம்பி. இந்த சைடு எழுதும்போது ஏஎம்சி. ஸோ இப்போ இது ரெண்டு தான் நமக்கு தெரிஞ்ச என்னது சமம். இப்போ ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா அது சர்வசம முக்கோணம் இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கம் இல்லையா. ஏஎம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவான பக்கம் இதுதான். அப்போது இதுவும் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு முக்கோணத்துக்கு சமமாக இருக்குது. அப்போ ஏஎம் சமம் ஏஎம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம், இதில் வந்து செங்கோணம் இருக்கிறதுனால நம்ம என்ன விதி யூஸ் பண்ணுவோம், செங்கோணம். அடுத்தது இது என்ன செங்கோணத்துக்கு இது இந்த பக்கத்தை என்னன்னு சொல்லுவோம், பெரிய பக்கத்தை கர்ணம். அடுத்தது இந்த பொதுவான பக்கம். ஸோ விதிப்படி என்னது கொடுத்துருக்கிற முக்கோணங்கள் ரெண்டுமே சர்வசமம். ஸோ அதை எப்படி எழுதணும், ஏபிஎம் முக்கோணம் ஏபிஎம் சர்வசமம் முக்கோணம் ஏசிஎம். ஸோ ரெண்டு முக்கோணங்களும் என்னது சர்வசமம். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸில், கோணங்களின் வகைகள், குறுக்கு வெட்டி, அடுத்தது முக்கோணம், முக்கோணத்தோட பண்பு, அடுத்தது சர்வசம முக்கோணங்கள், இதெல்லாம் பார்த்தோம். கோணங்களின் வகைகளில் என்னென்னலாம் பார்த்தோம், குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளைவு கோணம், நிரப்பு கோணங்கள், அடுத்துள்ள கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், நேரிய கோண ஜோடிகள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. கோணங்களின் வகைகளில் குத்தெதிர் கோணங்கள் இதெல்லாம் பார்த்தோம். குறுக்கு வெட்டியில் என்னென்ன கோணங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம், ஒத்த கோணங்கள் சமம், அடுத்தது ஒன்றுவிட்ட உள்கோணங்கள் சமம், ஒன்றுவிட்ட வெளிக்கோணங்கள் சமம், அடுத்தது ஒரே பக்கத்தில் அமைந்த உள்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அதே மாதிரி ஒரே பக்கத்தில் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது முக்கோணத்தோட ஒரு பண்பு என்ன பார்த்தோம், முக்கோணத்தின் வெளிக்கோணமானது அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சர்வசம முக்கோணங்கள்லாம் 5 விதிகள் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம், பக்கம் பக்கம் பக்கம், 3 பக்கங்களும் சமமாக இருந்ததுன்னா அது சர்வசம முக்கோணங்கள். அடுத்தது பக்கம் கோணம் பக்கம், ஏதாவது ரெண்டு பக்கமும் அதை உள்ளடக்கிய கோணங்களும் சமமாக இருந்தால் அந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள். அடுத்தது கோணம் பக்கம் கோணம் அப்படின்னா என்ன, ரெண்டு முக்கோணத்தில் 2 கோணங்களும் அதை அதை இணைந்த அதாவது அது இணைக்கக்கூடிய பக்கமும் சமமாக இருந்ததுன்னா அது வந்து சர்வசம முக்கோணங்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது செங்கோணம் கர்ணம் பக்கம் அப்படின்னா 2 முக்கோணத்தோட கோணமும் செங்கோணமாக இருக்கணும், அதோட கர்ணம் சமமாக இருக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் சமமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த 2 முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி பயிற்சி கணக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நன்றி.